பாரு, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து சக்திக்காக நான் பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் கழிச்சு அவ இப்பதான் என்கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்கா. அவ்வளவு ஈஸியா அவளை விட்டுருவேன் நினைக்கிறியா? வேணும்னா நீயும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. ஒன் பிளஸ் ஒன்னா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட வந்து பேச வந்த பாரு. என்னதான் நடந்துச்சு ஸ்னேகா? ஒன்னும் இல்ல பிரபா. நீ சொல்லும் போதே தெரியுது என்னமோ நடந்திருக்குன்னு. என்னன்னு சொல்லு. நீ சொன்னியே அவன் ரொம்ப மோசமானவன். அவன் மோசமானவன் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. என்ன சொன்ன? பிரபாவும் சக்தியும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நான் உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எந்த மாதிரி ஹெல்ப் எக்ஸ்பெக்ட் பண்றமா? நீங்க சக்தி கிட்ட பேச கூடாது, பழக கூடாது. நான் சக்தி கிட்ட பேசல, இனிமே அவ கூட நான் பழகல. நீ சொன்ன மாதிரி நான் தள்ளியே நிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், சக்திக்கு பதிலா அந்த இடத்துல நீ இருக்கியா? ஓ போலாம். எங்க பிரபா? அவ வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வா போலாம். நில்ல, டென்ஷன் ஆகாத பிரபா. நீ முதல்ல வா, அவனை பார்த்துட்டு வந்து அப்புறமா பேசிக்கலாம். பிரபா சொன்னா கேளு. இதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீ சொல்லலனாலும் எனக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீ அவனை பார்க்க போற விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருந்த. நீ சொல்லலனாலும் நாளைக்கு காலேஜ் போகும்போது அவங்க என்கிட்ட சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் நானும் எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன், இனிமே அப்படி இருக்க போறது இல்ல. பிரபா சொன்னா கேளு. என்ன ஆகும்? காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே? பரவாயில்ல, இந்த செமஸ்டர் இல்லைன்னா இன்னொரு செமஸ்டர்ல எழுதிக்கிறேன், இந்த காலேஜ் இல்லைன்னா வேற காலேஜுக்கு போய்க்கிறேன். அவனை மட்டும் விடக்கூடாது. பிரபா ப்ளீஸ். இல்ல ஸ்னேகா, பழைய கணக்கெல்லாம் நிறைய இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு முடிச்சிடுறேன். இனிமே அவன் அந்த காலேஜுக்கே வரக்கூடாது. பிரபா ப்ளீஸ், நான் சொன்ன கேப்பே மாட்டியா? டென்ஷன் ஆகாத, கூல் டவுன் பிரபா. உன்னோட கோபம் எனக்கு புரியுது, ஆனா அத காட்டுறதுக்கான சிச்சுவேஷன் இது இல்ல. இங்க பாரு, நான் அவனை பார்க்க போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன சொன்னேன், அவன் உன்ன லாக் பண்றதுக்கு பிளான் பண்றான், அதுக்கு சரியான சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னல. இப்ப நீ இத போய் கேட்டா இத வச்சு அவன் பெரிய டிராமா போட்டுவான். இன்னொரு விஷயம் பிரபா, இன்னைக்கு நான் அவகிட்ட போய் பேசுனதே அவன் சக்தி கிட்ட இருந்து விலகி நிக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா அவன் விலக தயாரா இல்ல. இன்னொன்னு பிரபா, அவன் சக்தியை லவ் பண்றதுக்காக அவ கூட சுத்தல. அப்படி அவ மேல அவனுக்கு அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரியும் தெரியல. அவன் சக்தியை வச்சு வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அதுல சக்தி மாட்டிக்க கூடாது. நானே சொன்னேன்ல, ஏதாவது ஒரு ரூட்ல போவோம், அப்ப தெரிஞ்சிடும் எது சரியான ரூட்டுன்னு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்த இப்படியே விட்டுரு பிரபா. இத பெருசு பண்ண ஆரம்பிச்சா நமக்குதான் பிரச்சனை வருமே தவிர அவன் தப்பிச்சுக்குவான். வேற ஏதாவது பிளான் யோசிப்போம். ஐயா என்னப்பா, என்னங்க எப்படி? நீங்க ரெஸ்ட் எடுக்காம குறுக்கு நடக்குமா நடந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு பயப்படுறியா? என்னங்க எப்படி பேசுறீங்க? நானும் அவன் சொன்னேன், டாக்டர் சொன்னதை சொன்னேன். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க, அதையே நீங்க மனசுல வச்சிருக்கீங்க. அவங்க படிச்ச படிப்பு அவங்களை அப்படி சொல்ல வைக்குது. அப்படி சொல்றவங்க கூட அவங்க சாமியை கும்பிட்டு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு அவங்களே நம்புறப்ப நாமே நம்ப கூடாது. எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்குங்கய்யா, நீங்க தைரியமா இருந்தா போதும். அந்த விஷயத்துல எனக்கு பயம் இல்லைப்பா, நான் தைரியமா தான் இருக்கேன். ஆனா நம்ம வீட்டில் நடக்கிற பல விஷயங்கள் தான் என் மனசை கஷ்டப்படுத்துது. குறிப்பா சொல்லணும்னா பிரபா சக்தி பிரச்சனை தான். அவளும் தப்பு இல்லை, அவனும் தப்பு இல்லை, ஆனா அவங்க சேர மாட்டேங்கிறாங்களே, ஏன்? இதெல்லாம் சின்ன பசங்களோட விளையாட்டு கோபம் மாதிரி தான்.
ஒரு கட்டத்தில் எல்லாம் சரியாயிடும். இல்லை சக்தி, அப்படி ஒரு கட்டம் வர்ற வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாம ஏதாவது பண்ணணும். அழகரும் நீயும் இப்ப நல்லா தானே இருக்கீங்க? ஆமாங்கய்யா. அப்புறம் என்ன, நீயே அவங்ககிட்ட பேசி பாரு. ஏற்கனவே நிறைய தடவை பேசிட்டேங்கய்யா, மறைமுகமாகவும் சொன்னேன், நேரடியாகவும் சொன்னேன். அவன் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, அதுதான் இதை பற்றி பேசுறதே விட்டுட்டேன். என்ன எதுக்கும் நான் மறுபடியும் முயற்சி பண்ணுறேங்க. ஆமாம், பண்ணு, பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவன் மனசு மாறும். அவன் மாறிட்டான்னா அப்புறம் அவனை வச்சே சக்தியை சரி பண்ணிடலாம். ஆமாங்கய்யா, அழகர் என்ன சொன்னாலும் சக்தி கேட்பான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் கார்த்தி ஸ்னேகா விஷயத்தை முடிச்சிடலாம். நான் சொல்ற சரிதானே? பிரபா சக்தியும் சேர்த்து வைக்கணும், அதான்ப்பா முக்கியம். பிரபா சக்திக்கு நடந்தது இப்ப இருக்கிற தலைமுறையில முதல் கல்யாணம், அது எப்பவும் பிரிஞ்சிடக்கூடாது, பாத்துக்க. சரிங்க, எதுக்கும் நான் அழகர் பேசி பாக்குறேன். என்ன பண்ற, அங்கே நிக்கிற, வா. ரூம்ல போய் பார்த்தேன், உங்களை அங்க காணோம். இப்ப எப்படி இருக்கு மாமா? பரவாயில்ல. என்ன மலர்? ஒன்னும் இல்ல, ஒரு விஷயத்தை பத்தி மாமா கிட்ட பேசணும்னு வந்தேன். அதையே நீங்க வேற ஆங்கிள் பேசிட்டு இருந்தீங்க, அதான் அங்கேயே நின்னுட்டேன். என்ன? எல்லாம் நம்ம பிரபாவோட லைஃப் பத்தி தான். ஆமா, அதுக்குதான் ஏதாவது பண்ணணும் யோசிச்சு. இனிமே யோசிச்சு என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? அன்னைக்கு கோயில நீங்களும் தானே இருந்தீங்க. அதை விடுமலரு, அது கோவத்தில் நடந்த விஷயம், சரி பண்ணிடலாம். எதுக்கு சரி பண்ணணும்? இனிமே இதுல சரி பண்றதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை, வேற ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வரணும். இந்த வருஷம் பிரபாவோட படிப்பு முடிய போகுது. இனிமேலும் ஃபியூச்சருக்கு நம்ம எதுவும் பண்ணலனா அது நல்லா இருக்காது இல்ல? நீ என்ன மாற்ற வேணும்னு நினைக்கிற? அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பொண்ணை கூட தேடணுங்கிற அவசியம் இல்ல, நம்ம வீட்லயே தான் இருக்கான். நான் ஸ்னேகாவை தான் சொல்றேன். நீ எப்படி மலர் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? அது அவங்க அம்மா கிட்ட கேக்கணும். அவங்க சொல்றத வெச்சு தான முடிவு பண்ண முடியும். அம்மா கிட்ட தான் கேக்கணும்ங்கறது இல்ல, அப்பா கிட்டயும் கேக்கலாம்ல. ஸ்னேஹாவோட அப்பா கிட்ட நான் பேசிட்டேன், அவரும் சம்மதம்ங்கற மாதிரி தான் சொல்லிருக்காரு. பிரபா விஷயத்தை பொறுத்தவரை அப்பாங்கிறவரு வெறும் இனிஷியல் தான், மற்றபடி அவனுக்கு எல்லாமே நான் தான். ஆனா அவளுக்கு அப்படி இல்ல, அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்க அப்பா அவர் வீட்டுல பேசிட்டாருன்னா அப்புறம் நல்ல நாள் பாத்துற வேண்டிதான். நீ பண்றது சரியில்லை மலரு, பிரச்சனை தீக்கிறதுக்கு பதிலா அதை வளர்த்துட்டு போற. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நடக்குங்க, அந்த தைரியத்துலதான் நான் சொல்றேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வரும்போது இந்த விஷயத்தை வேற ஆங்கிள் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை அப்படியே விட்டுருங்க. அதை டெவலப் பண்ண பார்க்க வேண்டாம். ஏன் பையன், ஐம் சாரி, நம்ம பையனோட வாழ்க்கை இனிமேலாவது சந்தோஷமா இருக்கட்டும். முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைனா தள்ளி நின்னு வேடிக்கை பாருங்க. மற்றபடி ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு நினைச்சிங்க, பொண்ணு மட்டும் இல்ல, சக்தின்ற வார்த்தை கூட கிடையாது. வாங்க ப்ரோ.
தப்பா, என் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியல? அதுக்கு என்ன போ? இல்ல, இனிமே ஸ்னேகா அனுப்புறதா இருந்தா அங்க அமைச்சிரு. ஒருத்தர் பேசிக்கலாம், பழகிக்கலாம், இந்த மாதிரி என் சட்டை கூட நீ பிடிக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வெளியில இருந்து யாராவது வந்து பேசினா அது பெரிய மேட்டர் ஆயிடும்பா. அதுவும் ஸ்னேகா மாதிரி ஒரு பொண்ணு இங்க வரும்போது சும்மா எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம பசங்க எல்லாரும் தலை சுத்தி மயக்கம் போட்ட மாதிரி ஆயிட்டாங்கல்ல. எங்களை பாஸ் பண்ணிட்டு போன பாய்ஸ் எல்லாம் அவளை அப்படி லுக் விட்டாங்க தெரியுமா? ஸ்னேகா எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணா சக்தி விஷயத்தை பத்தி தான். ஆனா அவளோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. அவ பேசுறதெல்லாம் சுத்தமா காதுல விழவே இல்ல. பிரபா, சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணுங்க ராசி உனக்கு சூப்பரா இருக்கு. அப்ப சக்தி, இப்ப ஸ்னேகா. டேய், வேண்டாம், அவளை பத்தி மட்டும் பேசாத. நீ சொன்னல இது காலேஜ் மறந்துடாதன்னு. இங்க பார், அந்த தாட் எனக்கு இருக்கிறதுனாலதான் இன்னும் நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத நீ மறக்கடிச்சிடாத. நான் சைலண்டா இருக்கேன்னு ஓவரா போவாத. நான் ஆரம்பிச்சேன்னா நீ இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலயே இருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் சக்தி மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கா. அவளை தவிர வேற எந்த பொண்ணும் என் லைஃப்ல வரதுக்கு சான்ஸே இல்ல. இன்னும் அவ என்ன புரிஞ்சுக்கல, அதனாலதான் அவ என்கிட்ட தள்ளி இருக்கா. நீ அதை பயன்படுத்திக்கலான்னு பாக்குற. பட் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, சக்திக்கு மட்டும் நீ யாருங்கிறது புரிஞ்சிருச்சு. அவ அப்ப குடுப்பா பாரு, அந்த பனிஷ்மெண்ட உன்னால தாங்கிக்கவே முடியாது. அட பாப்பா, அதெல்லாம் பரவாயில்ல பிரபா. அவ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிற நேரம் அவ எனக்கு சொந்தமாயிருப்பா. பேசாம கூல்ட்ரிங்க்ஸ் குடி வாங்க ப்ரோ. அவ சொல்லிட்டு போறான்னா என்ன காரணமா இருக்கும்? மாமா, காஃபி. வைமா, எடுத்துக்கோங்க. மலருக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்தது யாரு? என்ன மாமா? என்ன சக்தி, ரேவதி கிட்ட சொல்லலையா? அவ ஏதோ பத்தி கருத்தை சொல்லிட்டு போறான்னா எதுக்காக சொல்லி ரேவதி மூட பண்ணும்? அதான் சொல்ல சொல்லலாம்ல, சொல்றது தப்பு இல்லையே. மாமா, சொல்லக்கூடாத விஷயம் ஏதாவது இருந்தா சொல்ல வேண்டாம். நீ அப்படிலாம் நினைக்காத ரேவதி, உங்ககிட்ட சொல்லக்கூடாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஐயாவும் நானும் பேசிட்டு இருந்தது மலர் இருந்தா, திடீர்னு பிரபாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றா. எனக்கு என்னன்னா, திடீர்னு மலர் எதுக்காக அப்படி வந்து சொன்னா? இதுவரைக்கும் அவ அந்த மாதிரி எதுவும் சொன்னது இல்லையே. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல மாமா. ஹாஸ்பிடல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? பிரபாவையும் சக்தியையும் ஒண்ணு சேர்க்கணும், ஸ்னேகாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த எஃபெக்ட் தான். நீங்க அதை சொல்லும்போது மலரும் அங்கதானே இருந்தா? அவ சொன்னா அது நடந்துருமா? ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பிரச்சனை பண்ணுவா, இப்ப இதை எடுத்திருக்கா, அவ்வளவுதான். இது கல்யாண விஷயம், அப்படிலாம் எடுத்தோம் கௌத்தம்லாம் பண்ணிட முடியாது. லீகலா சக்தி தான் பிரபாவோட மனைவி, அது அவ்வளவு சீக்கிரம் முறிக்க முடியாது. அவளுக்கு இது தெரியாமலா இருக்கும்? அப்படி இருந்தும் அவ சொல்றான்னா ஏதோ ஒரு தைரியத்துல தானே சொல்றா. மாமா, மலருக்கு பிரபாவும் சக்தியும் ஒண்ணு சேரக்கூடாது, அதுல அவ தீவிரமா இருக்கா. அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்றதுக்கு அவன் நிச்சயம் முயற்சி பண்ணுவான். என்னன்னு மாமா,
சக்தி கூட திடீர்னு அப்படி பண்ணிடல. அவளை பார்க்கும் போதெல்லாம் தாலியை கட்டி கூட தாலியை கட்டி கூடன்னு சொல்லிட்டே இருந்தா. ஒரு ஸ்டேஜ்ல சக்தி அந்த தாலியை கட்டி போட்டுட்டா. அது தப்பு தானே? மலர் சொன்னாலும் சரி வேற யார் சொன்னாலும் சரி அப்படி பண்ணலாமா? அது என்ன, நல்லது சொன்னா கேக்குறது இல்ல, கெட்டது சொன்னா அப்படியே கேட்டுக்கிறது. கோயில் எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம், கேட்கலையே. தப்பு அவ மேல இருக்குல்ல ரவி. இருக்கட்டும், அவ தப்பு பண்ணதாவே இருந்தாலும் அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய தப்புதான். நாளைக்கே பிரபா மேல இருக்கிற கோவம் போயிடுச்சுன்னா அவ தானாவே வந்துருவா. அப்போ அவங்கள யாராலையும் பிரிக்கவே முடியாது. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னுதான் மலர் இப்படி எல்லாம் பண்றான். அதே மாதிரி ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் பிரபாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறான். நிச்சயமா அவளுக்கு வேற எந்த தோட்டம் இருக்காது. ஸ்னேகா விஷயத்த பத்தி நீங்க பெருசா ஃபீல் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அவ அம்மா கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன். அவ அம்மா சொன்ன அவ நிச்சயமா கேப்பா. இந்த மலர் போற போக்குல எதையும் சொல்லிட்டு போறவ இல்ல. அவளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு, அதனாலதான் அவ அவளுக்கு தீர்மானமா சொல்லிட்டு போறா. அதனால அவ விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட் நானும் வரோம். கொடைக்கானல்ல நல்ல இன்டீரியரா கொஞ்சம் தள்ளி தூரமா ஒரு ஹோட்டலை பாரு, யாருக்கும் தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. காலத்துல எதுக்கு இப்படி ஒரு சிக்கலை உண்டு பண்ணிட்டு போனோம்? அவ இந்த வீட்டு பொண்ணாவோ இல்ல அவர் சம்பந்தப்பட்ட பொண்ணாவோ இருந்தா பரவாயில்ல, அந்த உரிமையில சொல்றாங்கன்னா அது நினைக்கலாம். ஆனா ஸ்னேகா எந்த விதத்துல இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணு. கலெக்டர் எங்கேயோ வேலை பார்க்கும்போது பழகினோட பொண்ணு அது. கார்த்திக்கு அவளை கட்டி வைக்கணும்னு சொன்னா எனக்கு ஒண்ணு புரியல. மேல இதுல புரியறதுக்கு என்னென்ன இருக்கு? ஸ்னேகாவ அவ தான் கூட்டிட்டு வந்திருப்பா, அவ ஃப்ரெண்டோட பொண்ணு வேற, அந்த உரிமையில இவ்வளவு நினைச்சிருக்கலாம்ல. அது எப்படி மலர், இன்னொருத்தருக்கு சொந்தமான பொருள் உங்ககிட்ட இருந்தா அது உனக்கே சொந்தமானதுன்னு ஆயிடுமா? சரிம்மா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது இருக்கட்டும், அந்த பொண்ணுகிட்ட இத பத்தி முதல்ல பேசிருக்காங்களா? பேசிருந்தா இப்படி ஒரு வார்த்தைய அவர் எதுக்காக என்ன சொல்லணும்? ஆமாண்ண, இப்ப ஸ்னேகா என் கைக்குள்ள இருக்கா, நான் என்ன சொல்றேனோ அத அப்படியே கேப்பா. அது தெரியாம இவங்க எல்லாரும் ரொம்ப ஆடுறாங்க. சரிம்மா, கார்த்திக்குன்னு சொல்றாங்களே, கார்த்திக்கும் அழகரோட சின்ன பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தானே கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணு விரும்பலையான, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? அம்மா அதெல்லாம் இல்லம்மா, அப்படி சொல்றதெல்லாம் போய். ரேவதி கார்த்திக்க ரொம்ப லவ் பண்றா, அதே மாதிரிதான் கார்த்திக்கும். ரெண்டு பேரும் வெளியே சொல்லிக்கிறது இல்லையே தவிர அவங்களுக்குள்ள லவ் இருக்கிறது உண்மைதான். அப்புறம் என்ன மலரு, இத வச்சு அவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டை காட்டிட வேண்டியதானே? காட்டுறதுக்கு என்னென்ன? இப்பதானே அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கு, இது போதும். ஆரம்பிச்ச கல்யாண பேச்ச அப்படியே நிறுத்திடுறேன். இது வரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே நடக்காம இருந்ததில்லை. அதே மாதிரிதான் ஸ்னேகாவுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். அவதான் இனி நம்ம வீட்டு மருமகள். ஓ ஹலோ, ஆமாடா 2-3 days கிளம்புவோம். நான் கிளம்பும் போது கால் பண்றேன், வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? வேணாம் வேணாம், ரஷ் இல்லாத இடமா பாரு, ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்கணும், எதுவும் சொதப்பிடாதீங்கடா.
டேய், ரொம்ப முக்கியமான பிளான்ரா இது. ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணு. சொல்றா. ஆமா டேய், காலேஜுக்கு 1 வீக் லீவ் போட்டிருக்கேன். 1 வீக் ஃபுல்லா அங்கதான். என்ன ரொம்ப ரஷ் இல்லாத இடமா பாரு. ஆமா, என்னோட ஸ்டூடெண்ட் நானும் வரும். கொடைக்கானல்ல நல்ல இன்டீரியரா கொஞ்சம் தள்ளி தூரமா ஒரு ஹோட்டலை பாரு. யாருக்கும் தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். எதையும் சொதப்பிடாம பண்ண. சொல்லுங்க சார். என்னது அடிபட்டுச்சா? இப்ப எங்க வீட்டுல தானே இருக்கீங்க?